வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் மிக முக்கியமான விசேட நேருக்கு நேர் நிகழ்ச்சி என்று சொல்லலாம். குறிப்பாக நமது மலையக சொந்தங்களினுடைய பல பிரச்சனைகளை பற்றி நாங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக வெளிக்கொண்டு வந்து இருக்கின்றோம். அண்மையில் நாங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக மலையக மக்களினுடைய ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்தும் கண்டுகொள்ளாத ஒரு பிரச்சனை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக குளவி கொட்டுதல் சம்பந்தமான விடயம். அந்த குளவி கொட்டுதல் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் அரசாங்கமோ அதனை பற்றி எந்தவித ஒரு கரிசனையும் கொள்ளவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த குளவி கொட்டல் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்யலாம் என்று நினைக்கின்றோம். அதற்காக இன்று கலையகத்துக்கு வந்து எம்மோடு இணைந்து கொள்கின்றார் ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான சை கிங்ஸ்லி கோமஸ். வணக்கம் கிங்ஸ்லி. வணக்கம் கிங்ஸ்லி, எப்படி இருக்கீங்க? உண்மையிலேயே மிக சந்தோஷமான ஒரு தருணம். உண்மையிலேயே மலையக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய விடயத்தை சரியாக கொடுப்பதற்காக ஒரு ஊடகம் முன் வந்திருக்கின்றது என்றால் அதற்கு மலையகத்தை சேர்ந்த நான் முதல் கண் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிஜமாக கிங்ஸ்லி, நீங்கள் குறிப்பிட்டதை போல அண்மையில் கூட நீங்கள் நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக பல விடயங்களை பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள். அது ஒரு மிக மக்களுக்கு இப்பொழுது தேவையான ஒரு விடயமாக இருந்தது. மக்களினுடைய சிந்தனைகளில் பலவிதமான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக பல செயற்பாடுகளிலும் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய தினம் முதலாவது கேள்வியாக நாங்கள் இந்த மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பில் பேசும்போது இந்த குளவி கொட்டல் பிரச்சனை மும்முரமாக காணப்படுகின்றது. இருந்தும் கூட அந்த பிரச்சனை தற்பொழுது ஒரு பேசுபொருளாக இருந்தாலும் கூட அது மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக காணப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதனை நீங்கள் ஏன் முன்னிறுத்தி அதனை மும்முரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றீர்கள் இந்த விடயத்தில்? உண்மையிலேயே மலையக மக்கள் 200 வருட காலமாக இங்கே வந்து வரும் பொழுது கூட அவர்கள் மன்னார் தொடக்கம் மாத்தளை வரை, மாத்தளையிலிருந்து பதுள்ளை, ஹெட்டன், புகவந்தலா போன்ற பிரதேசங்களுக்கு வரும் பொழுது இந்த இயற்கை உபாதைகள் அல்லது இந்த இயற்கையான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வந்தவர்கள். அப்பொழுது அங்கே பாம்பு கடித்தால் அவர்களை அந்த இடத்திலே குழி தோண்டி புதைத்து விட்டு வந்து விடுவார்கள். அவர்கள் வரும் பொழுது அவர்களை சிறுத்தையோ கரடியோ வேறு மிருகங்களோ தாக்கினால் அந்த இடத்திலேயே அந்த மிருகங்களுக்கு உணவாக இரையாக்கி விட்டு வந்து விடுவார்கள். இப்படியான ஒரு துன்பியல் வரலாற்றோடு வந்த நாங்கள் 200 வருடம் கழிந்தும் அதே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். இன்றும் கூட இந்த சிறுத்தைகளின் நடமாட்டமும், சிறுத்தைகளால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களும், அதே நேரம் குளவிகளால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களும் எங்கள் மத்தியிலே உயிர் நீத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உயிர் நீத்து கொண்டிருக்கும் இந்த தொழிலாளர்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்காக உண்மையிலேயே சஸ்டெய்னபிளான ஒரு தீர்க்க தரிசனமான வேலையை செய்ய வேண்டியது ஒரு மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரஜையின் கட்டாய கடமையாக இருக்கின்றது. மிக விசேடமாக ஊடகவியலாளர்களாக இருக்கின்றவர்கள் ஒரு செய்தியை அல்லது ஒரு விடயத்தை செய்தியாக்கிவிட்டு மக்களுக்காக வாழாமல் ஊடகவியலாளர்களாக மாத்திரமே வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரு நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் மலையகத்திலிருந்து அதிகமான அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த அரசாங்க உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய சம்பளம், அவர்களுடைய டியூட்டி, இதை மாத்திரம் செய்துவிட்டு தான் பிறந்து வளர்ந்த தனது சமூகத்திற்கு, தனது பரம்பரையினருக்கு நன்றி கடனாக இந்த மண்ணிற்கு எதையுமே செய்யாமல் இருக்கின்றார்கள். அவ்வாறாக இருந்து விட்டு போவதற்கு நான் ஒரு சாமானியன் அல்ல, நான் ஒரு சமூகத்தை நேசிக்கும் ஒருவன் என்ற காரணத்தினால் இது போன்ற பல விடயங்களை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதிலே இந்த மக்களை குளவி கொட்டிலிருந்து காப்பாற்றுவதற்கான செயற்பாடுகளை நான் மிக தீவிரமாக முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மாத்திரமல்ல, என்னோடு பலர் இணைந்திருக்கின்றார்கள். எமது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் நெட்வொர்க் என்னும் ஒரு சிறிய அமைப்பு, இது அரசு சார்பற்ற நிறுவனமோ ஃபாரின் ஃபண்ட் எடுத்து வேலை செய்யும் ஒரு அமைப்போ அல்ல. இது அரசாங்க உத்தியோகத்தர்கள் அனைவருமே சேர்ந்து லஞ்ச ஊழலுக்கு எதிராக வேலை செய்து கொண்டிருக்கும், அதே நேரத்தில் சமூகத்திற்காக ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நான் இந்த ஆடையை கண்டுபிடித்தது நான். இந்த ஆடை தொடர்பான அனைத்து வேலைகளையும் செய்து எனக்கு உதவியாக இருப்பவர்கள் எனது அந்த தோழர்களும் தோழியர்களும் தான் என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக கிங்ஸ்லி, நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த குளவி கொட்டலுக்கு ஒரு ஆடையை கண்டுபிடித்துள்ளீர்கள். இந்த ஆடை தொடர்பான விடயத்தை நீங்கள் முதலில் யாரிடம் அதனை
சமர்ப்பித்தீர்கள். இதனை மக்களுக்கு நன்மையாக அளிக்கலாம், இந்த ஒரு விடயத்தை மக்களிடம் கொண்டு சென்றால் இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று எந்த ஒரு அரசியல்வாதிகளிடம் கூட நீங்கள் சமர்ப்பித்தீர்களா? ஆம், நான் பல அரசியல்வாதிகளை தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொண்டு ஒரு சில அரசியல்வாதிகளிடம் இதை கொண்டு போய் காட்டினேன். அவர்கள் வாழ்த்து கூறினார்கள். இன்னும் ஒரு சில அரசியல்வாதிகள் இதை என்னை சந்திப்பதை கூட அவர்கள் விரும்பவில்லை. அவ்வாறு சந்திக்காமல் நான் எத்தனையோ முறை அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டும் கூட அவர்கள் சந்திக்கவில்லை. ஆனாலும் கூட அரசாங்க உயர் அதிகாரிகள், விசேடமாக நுவரெலியாவில் இருந்த ஜிஏ புஷ்பகுமார் சார் அவர்களிடம் இதை கொண்டு போய் காட்டிய பொழுது அவர் கூறினார், கிங்ஸ்லி, இது எனது கனவிலே இருந்த ஒரு விடயம். இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு நான் கனவு கொண்டிருந்த ஒரு விடயத்தை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று கூறி இதை அவர் பலருக்கும் அறிமுகப்படுத்தினார். அவர்தான் இந்த வைல்ட் லைஃப் மினிஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகுதான் நான் வைல்ட் லைஃப் மினிஸ்ட்ரியிலிருந்து இதற்கான ஒரு சான்றிதழை பெற்றுக்கொண்டேன். நான் இந்த ஆடையை கொண்டு சென்று தேன்பூச்சி ஆராய்ச்சி நிலையம் விந்துணுவ அவர்களிடம் இந்த ஆடையை கொடுத்து அதை பரீட்சித்து பார்த்து இந்த ஆடைக்கான ஒரு சான்றிதழையும் அவர்களிடமிருந்து வாங்கி கொண்டேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக சில விஷயங்கள் எனக்கு நடைபெற்றது. நான் இந்த ஆடையை ஒரு டெய்லர் பெண்ணிடம் கோட்டேஷன் வாங்கி இதை தைப்பதற்கு அவருக்கு பொறுப்பு கொடுத்திருந்தேன். அந்த பெண்மணி ஒரு ஆடையை தைத்து கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அவர் இந்த ஆடையை எடுத்து கொண்டு போய் மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தொழிற்சங்கவாதியிடம் அதை கொடுத்து அந்த பெண் தான் இதை கண்டுபிடித்தார் என்று கூறி அங்கே ஒரு பொய்யான விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த அரசியல்வாதியும் 10 லட்சம் ஆடைகளை நாங்கள் தயாரித்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம் என்று ஊடகங்களிலே எல்லாம் கூறினார். ஆனாலும் இதுவரையும் ஒரு ஆடையை கூட அவர்கள் தைத்து கொடுக்கவில்லை. எனக்கு அது யார் செய்தாலும் பரவாயில்லை, யார் குத்தினாலும் பரவாயில்லை, நெல் அரிசியாகினால் சரி, எந்த அரசியல்வாதியாகட்டும் எமது மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காக யார் இதை செய்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு முடிவோடு தான் நான் இதை செய்தேன். இதை உண்மையிலேயே இதை அரசியல்வாதிகள், தொழிற்சங்கவாதிகள் அவருடைய மக்களுக்காக எடுத்து செய்திருக்க வேண்டும், செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் விட்டது எனக்கு உண்மையிலேயே ஒரு கஷ்டத்தை தருகின்றது. ஆனாலும் கூட எதிர்காலத்திலே அவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த ஆடை வந்து உயிரை காப்பாற்றும் ஒரு ஆடை. இந்த ஆடை வந்து உண்மையிலேயே மக்களை இது இந்த ஆடையை நான் தயாரித்திருக்கிறோம் நுவர்லியா டிஸ்ட்ரிக்கு மட்டும்தான். ஏனென்றால் ஏனைய ஊசமான பிரதேசங்களுக்கு இந்த மெட்டீரியல் சூட்டபிளாக இருக்காது. ஆனால் நுவரெலியா, ஹட்டன், மஸ்கிலியா, பகவந்தலா போன்ற பிரதேசங்களுக்கும் பூண்ட்லோயா பிரதேசத்துக்கு கூட இந்த ஆடை ஒரு சிறப்பான ஒரு ஆடையாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு ஆடையாகத்தான் இதை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதில் ஒரு விடயம், அதாவது குறிப்பாக இந்த நுவரெலியா மாவட்டத்துக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு இந்த ஆடையை தயாரித்துள்ளீர்கள். ஆனால் மலையகம் எனும்போது பல இடங்களில் நுவரெலியாவை தாண்டி பல இடங்களில் காணப்படுகின்றது. குறிப்பாக மாத்தலை, காலி உட்பட பிரதேசங்களிலும் மலையகம் என்று காணப்படுகின்றது. ரத்தினபுரி, இந்த மாதிரி உஷ்ணமான பிரதேசங்களுக்கு ஏதேனும் ஆடைகளை தயாரித்திருக்கின்றீர்கள், அல்லது அங்குள்ள மக்கள் குலவை கொட்டியிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழி? உண்மையிலேயே அவர்களுக்கான ஒரு ஆடையை தயாரிப்பதற்கும் நான் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றேன். இந்தியாவிலே போலீசாருக்கு ஒரு ஜக்கெட் ஒன்று கொடுப்பார்கள். மிக உஷ்ணமான நேரத்திலும் அதை அணிந்து கொண்டிருக்கலாம். உள்ளே ஒரு நெட் போன்ற ஒரு துணியையும் மேலே ஒரு இன்டர்கூலர் துணியையும் போட்டு ஒரு ஜக்கெட் ஒன்றை தயாரிப்பார்கள். அந்த ஜக்கெட் வந்து உஷ்ணமான பிரதேசங்களுக்கு, அந்த மெட்டீரியல் உஷ்ணமான பிரதேசங்களுக்கு உண்மையிலேயே மிகவும் சூட்டபிளான ஒரு மெட்டீரியல். ஆனால் அந்த துணி மிக விலை உயர்ந்த எக்ஸ்பென்சிவ் அதிகமான ஒரு துணியாக இருக்கின்றது. இந்த துணி கூட ஒரு எக்ஸ்பென்சிவ், இன்றைய நாளிலே 4,500 ரூபாய் காஸ்ட் ஆகிறது இந்த முழு செட்டுக்குமே நாங்கள் தைத்து கொடுப்பதற்கு. ஆகவே உஷ்ணமான பிரதேசத்திற்கும் இந்த ஆடையை வழங்குவதற்காக அது தயாரித்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே கூடிய விரைவிலே இன்னும் பல நண்பர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். அவர்களோடு எழுத்தாளர்கள், மிக விசேடமாக உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த சிறந்த எழுத்தாளர்கள், என்னுடைய எழுத்தை வாசிப்பவர்கள், நேசிப்பவர்கள் இது போன்ற விடயங்களுக்கு எனக்கு உதவி செய்து வருவது மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே நேரத்திலே ரோட்டரி கழகம், நுவரெலியா ரோட்டரி கழகம் தான் இப்பொழுது நான் தயாரித்து இந்த கொடுத்து கொண்டிருக்கும் இந்த ஆடைக்கு பூரண நிதி அனுசரணையை வழங்கினவர்கள். ஆகவே அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் அந்த ஆடையை இவ்வளவு கடின உழைப்போடு சேர்ந்து அந்த ஆடையை நீங்கள் தயாரித்துள்ளீர்கள்.
இந்த ஆடை தயாரிக்கப்பட்டு இதுவரையிலும் இது மக்களிடத்தை இன்னும் கொண்டு செல்லப்படவில்லை. மக்களிடத்தை கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றால் அதுக்கு என்ன எவ்வாறான நடைமுறைகள் ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? உண்மையிலேயே நாங்கள் இதை குறிப்பிட்ட தோட்டங்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகின்றோம், தொடர்ச்சியாக அறிமுகப்படுத்தி வருகின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த ஆடை தொடர்பாகவும் குளவியிலிருந்து மக்களை பாதுகாத்து கொள்வதற்கு, சுயமாக பாதுகாத்து கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் செய்து வருகின்றோம். மிக விசேடமாக வைல்ட் லைஃப் மினிஸ்ட்ரியில் இருக்கின்றார்கள். இந்த ஜனாதிபதி, பிரதமர் எங்கேயாவது ஒரு கூட்டத்திற்கு சென்றால் அந்த இடத்திலே குளவிகள், பாம்புகள், விசஜந்துகள் இவற்றை போய் 2 நாட்களுக்கு முதலேயே அங்கே பரிசோதனை செய்து அவற்றை அங்கிருந்து அகற்றும் ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள். அந்த குழுவினரை நாங்கள் அழைத்து சென்று வைல்ட் லைஃப் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து, நூர்லியா வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டோடு சேர்ந்து நாங்கள் பல தோட்டங்களிலே மக்களுக்கு இந்த குளவி தொடர்பான ஒரு குளவி கூட்டை எவ்வாறு அகற்றுவது, மிக இலகுவாக எவ்வாறு அகற்றுவது, அங்கு அதில் இருக்கக்கூடிய அந்த குளவிகளை, தேனீக்களை கொல்லாமல் எவ்வாறு அகற்றுவது என்ற பயிற்சிகளை கூட நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதற்கு பல தோட்டங்களிலே இருக்கக்கூடிய முகாமையாளர்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் சகல தோட்டங்களுக்குமே அநேகமாக கடிதங்களை அனுப்பியிருக்கின்றோம். ஒரு குளவியிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான பல நடவடிக்கைகளை முன்மொழிந்து அனுப்பியிருக்கின்றோம். என்னுடைய பல நண்பர்கள் தோட்ட முகாமையாளர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த விடயங்களை உண்மையிலேயே இம்ப்ளிமெண்ட் செய்து வருகின்றார்கள். இன்னொரு புறம் இந்த உண்மையிலேயே இந்த மலையக மக்களை நேசிக்கும் முகாமையாளர்களும் இருக்கின்றார்கள், அதிகம் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று. அவர்கள் எம்முடைய இந்த திட்டத்தை வரவேற்று அதை அவர்களுடைய தோட்டங்களிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் கூட நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அதில் ஒரு விடயம், அதாவது இந்த ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ ஒரு இடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அங்கு தேனீக்கள் அல்லது விஷஜந்துக்கள் இருப்பதை முன்கூட்டியே அவர்கள் அகற்றுவார்கள் என்ற ஒரு விடயத்தை. இந்த இலங்கையை பொறுத்த மட்டில் மலையக மக்களினுடைய பொருளாதார ரீதி, அதாவது அவர்கள் உழைக்கும் அந்த உழைப்பு நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகின்றது. இவ்வாறான மக்களினுடைய பிரச்சனைக்கு ஏன் அவர்கள் மும்முரமாக செயற்படுவதில்லை? அவர்கள் நினைத்திருந்தால் இந்த ஒரு விடயத்தை பாரிய ஒரு பிரச்சனையாக நினைத்து அதை செயற்படுத்தியிருக்கலாம். ஒரு ஜனாதிபதியோ அல்லது உயர் அதிகாரியோ செல்வதற்கு முன்பதாக அவர்கள் இவ்வாறான நடைமுறையை பின்பற்றும் போது மக்கள் அவர்கள் உயிர்களும் பறிபோய் கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தவில்லை? உண்மையிலேயே அண்மையில் கூட நாங்கள் முகப்புத்தகத்திலே ஒரு விடயத்தை பார்த்தோம். ஒரு பாடசாலையிலே ஒரு மாணவியை குளவியோ தேன்பூச்சோ அவரை தாக்கிவிட்டது. அந்த மாணவியை பாடசாலையிலிருந்து வைத்தியசாலைக்கு அதிபரோ ஆசிரியர்களோ அழைத்து செல்லவில்லை என்று அந்த ஆசிரியர்கள் மீதும் அதிபர் மீதும் ஒரு பாரிய குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த இடத்துல மிக முக்கியமாக ஒரு விடயத்தை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த முழு இலங்கையிலேயுமே ஆசிரிய உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட அனைவருக்குமே அவர்கள் ஆசிரிய கலாசாலையிலே பயிற்சியை முடித்த பின்பு அவர்களுக்கு பதவியை வழங்கி, ஆசிரிய நியமனங்களை வழங்கி, அவர்களுக்கு ஒரு உதவி ஆசிரியருக்கான அசிஸ்டன்ட் டீச்சருக்கான சம்பளத்தை கொடுத்து விட்டார்கள். ஆனால் மத்திய மாகாணத்தில் மாத்திரம் 136 ஆசிரிய உதவியாளர்கள், டீச்சர் அசிஸ்டன்ட்க்கு இன்னுமே 10,000 ரூபாய் சம்பளத்தில் தான் அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு, அந்த இருக்கக்கூடிய ஏனைய ஆசிரியர்களால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டு, அவர்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் குடும்பங்களிலே அவர்களை மிக மோசமாக கதைக்கும் ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான அந்த நியமனத்தை வழங்காமல் சிலர் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் இந்த தேர்தல் தேவை கருதி அவ்வாறான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது குளவி கொட்டிய ஒரு மாணவனையோ மாணவியையோ வாகனம் ஒன்று எடுத்து அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவார்கள் என்று. ஆகவே அந்த விடயத்திலேயே மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள் இந்த குளவியில் இருந்து மக்களை பாதுகாப்பார்களா? அல்லது அவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் சமூகத்தில் இருக்க வேண்டும். மலையக மக்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால்தான் அவர்கள் வாழலாம். ஆகவே இந்த சுயநல அரசியல் என்பது, சுயநல அரசியலும் சரி, அவர்களுடைய அந்த இந்த மதிநுட்பம் இல்லாத மனிதநேயமற்ற அரசியல் சிந்தனைகளில் இருந்து அவர்கள் வெளிவர வேண்டும், அவர்கள் விடுதலை அடைய வேண்டும். நாங்கள் உண்மையிலேயே நினைத்தோம் சிலர் புதிய தலைமுறையினர்
இளம் இரத்தம் அரசியலுக்கு வந்த போது இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்று, அவ்வாறான மாற்றங்கள் இன்னும் ஏற்படாமல் இருப்பது மலையக அரசியல் தொடர்பாக முழு உலகத்திலேயே இருப்பவர்கள் படும் மோசமாக விமர்சிக்கும் ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே இந்த குலவியிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு கூட இந்த அரசியல்வாதிகள் முன்வர வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு விடயம், அதாவது ஆசிரியர் உதவி ஆசிரியர் பிரச்சனை கூட, அது பாரதூரமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அது தொடர்பில் பல விடயங்களை நாங்கள் கூட நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கின்றோம். இந்த உதவி ஆசிரியர்களினுடைய அந்த சம்பளம், அதாவது இன்னும் அந்த 10,000 ரூபாய் கொடுப்பனவு தான் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த ஒரு விடயம் நாங்கள் இந்த குலவியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, குலவியோடு ஒப்பிடும் பொழுது மிக முக்கியமாக இந்த மலையக மக்களும் இந்த உதவி ஆசிரியர்களினுடைய நிலைமையும் கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நிலைப்பாடாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் மலையக மக்களினுடைய பிரச்சனை, அதனையும் அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை, உதவி ஆசிரியர்களினுடைய பிரச்சனையும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் தேர்தல் காலங்களில் அதனை சிறப்பாக நடைமுறைப்படுத்துவார்கள், அது மட்டுமே நிதர்சனமான உண்மை. இதற்கப்பால் நீங்கள் தயாரித்த அந்த ஆடையை பற்றி நாங்கள் கதைத்தோம். அந்த ஆடை தொடர்பான, அந்த ஆடை எவ்வாறானது, எப்படிப்பட்டது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் நேரடியாக நாங்கள் பார்க்கலாம். அது தொடர்பான ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தாருங்கள். உண்மையிலேயே இந்த ஆடை 3 செட்டாக இருக்கின்றது. இது வந்து மேலே அணியும் ஜாக்கெட். இந்த ஜாக்கெட்டிலே இந்த தலை பகுதி, இந்த தலை தொப்பியை நாங்கள் பேடிங் வைத்து மிக முக்கியமாக தயாரித்திருக்கின்றோம். ஏனென்றால் குலவிகள் அதிகமாக எமது பெண்களையோ யாரையுமே தலையைத்தான் தாக்கும். அவர்களுக்கு மிக இலகுவாக தாக்கக்கூடிய இடம் தலை. ஆகவே இந்த தலை மிக முக்கியமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த விசேட தொப்பியை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, எமது தாய்மார்கள் தலையிலே கூடையை போட்டுக்கொண்டு அல்லது பாரமான ஒரு பேகை, கொழுந்து பேகை போட்டுக்கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய தலை அழுத்தப்படுகின்றது. ஒரு 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது எமது தொழிலோடு சேர்ந்த எமது வாழ்க்கை. இன்னும் ஒரு 100 வருடம் போகும் பொழுது மலையக மக்களின் அடையாளமாக இந்த தலையிலே, உச்சந்தலையிலே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பள்ளம் ஏற்பட போகின்றது. ஒட்டக சிவங்கியின் கழுத்து நீண்டது போல ஒரு பள்ளம் எமது பரம்பரையினருக்கு ஜெனட்டிக்காக வரப்போகின்றது. அதிலிருந்தும் நாங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த தொப்பியை விசேடமாக தயாரித்திருக்கின்றோம். அடுத்து எமது முகத்தை மூடிக்கொள்வதற்கான ஒரு சேஃப் கார்டு ஒன்று நாங்கள் வைத்திருக்கின்றோம். அடுத்து இந்த ஜாக்கெட்டை ஃபுல்லாக போட்டு ஜிப்பெல்லாம் போட்டு கையை இழுத்து கொண்டால் இந்த குலவி வந்து எமது உடம்பையும் தலையையும் முகத்தையும் பூரணமாக தாக்காமல் பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் விசேடமாக தயாரித்திருக்கின்றோம் ஒரு இந்த பொட்டம் ஒன்று. இந்த பொட்டம் வந்து பெண்களுக்காக விசேடமாக இளம் பெண்களுக்கு அணிந்து கொண்டு போகக்கூடிய ஒரு பொட்டம் நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். இந்த பொட்டம் விசேடமாக தயாரிக்கப்பட்டது. இதிலே நான் எனது மனைவிக்கு நன்றி கூற வேண்டும். மலையகத்தில் இருக்கக்கூடிய பெருந்தோட்ட பகுதிகளிலே அநேகமாக தொழிலாளர்கள் வேலைக்கு போகும் பகுதிகளிலே அவர்களுக்கு இந்த மலசலம் கழிக்கக்கூடிய ஒரு வசதியான இடம் இல்லாமல் இருக்கின்றது. ஒரு சில இடங்களிலே ஃபீல்டிலே மலசல கூடங்கள் கட்டி கொடுத்திருக்கின்றார்கள், ஆனால் அநேகமான இடங்களிலே இல்லை. ஆகவே இந்த இந்த இடத்திலே அவர்களின் சுகாதார தேவை கருதி நாங்கள் ஒரு லார்ஜ் சிப் கொண்டு வைத்திருக்கின்றோம். இந்த சிப் வந்து மேலிருந்து கீழ் வரையும் மூடி திறக்கக்கூடிய ஒரு சிப்பை வைத்திருக்கின்றோம். இது அவர்களின் சுகாதார விடயங்கள், ஒரு சில விடயங்களுக்கு இதை நாங்கள் வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்திலேயே அவ்வாறான ஒரு தொழில் படை அவர்களின் தேவைகளை, சுய தேவைகளை பூர்த்தி கொள்ளக்கூட வசதி இல்லாமல் இந்த நாட்டிற்கு உழைத்து கொடுக்கும் ஒரு தொழிற்படை இங்கே மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆகவே எமது இந்த அவல நிலையை காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஆடை என்பது ட்ரெஸ் கோட், ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். எமது தோட்ட தொழிலாளர்களின் நாங்கள் அடிமைகள் அல்லது நாங்கள் ஒரு பாட்டாளி வர்க்கம் அல்லது கூலிகள் என்ற இந்த சிந்தனையை இல்லாமல் ஆக்குவதற்கு முதலாவதாக தோட்டங்களிலே வேலைக்கு போகும் எமது தோட்ட தொழிலாளர்களின் ஆடையில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அவர்களுடைய ஆடையில் ஒரு மாற்றம் வந்தால் அவர்களுடைய ஒரு சிந்தனையிலே ஒரு மாற்றம் ஒன்று வரும். உண்மையிலேயே நாங்கள் பார்க்கிறோம், இந்த கௌரவமான தொழிலை செய்பவர்கள் டை கட்டியிருப்பார்கள். டையை கட்டிய உடனேயே அவர்களுக்கு ஒரு ஸ்மார்ட்னஸ், ஒரு பாடி லாங்குவேஜிலே ஒரு மாற்றம் வரும். ஆகவே இந்த எமது தோட்ட தொழிலாளர்கள் கூட அவர்கள் பாட்டாளிகள் அல்ல, அவர்கள் கூலிகள் அல்ல, அவர்கள் ஸ்கில் லேபர்ஸ்,
ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கு இந்த தோட்ட தொழில் தொடர்பான ஒரு நுணுக்கம் இருக்கின்றது. எமது தோட்ட தொழிலாளர்கள் கவாத்து வெட்டுவதற்கு இணையாக ஈடாக இந்த யாராவது ஒரு பெரிய என்ஜினியர்ஸுக்கு அந்த கவாத்து வெட்ட இயலாது. அதே போல எமது தோட்ட தொழிலாளர்கள் இந்த முருங்கை மரங்களை வெட்டுவார்கள். வெட்டி அதன் அளவு வைத்தாற்போல் ஒரு லெவலை வைத்தாற்போல் இன்ஜினியர்ஸ் அந்த உண்மையிலேயே எமது ஆர்கிடெக்சர் செய்ததை விட மிக நேர்த்தியாக அந்த வேலைகளை செய்வார்கள். ஆகவே இவர்களுடைய இந்த ஸ்கில்லுக்கு ஈடாக வேறு எங்குமே யாரையுமே நாங்கள் இலங்கையிலே இந்த தொழிலாளர்களை காண இயலாது. ஆகவே எமது மக்கள் ஒரு ஸ்கில் ஒர்க்கர்ஸ், இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் அவர்களுக்கான ஒரு சிறந்த சான்றிதழையும் வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த குலவிக்கான ஆடை மாத்திரமல்ல, எமது தோட்ட தொழிலாளர்கள் இன்று கல்வி பொது தராதர சாதாரண தரம், கல்வி பொது தராதர உயர்தரம் கற்றவர்கள் கூட தோட்ட தொழிலாளர்களாக கொழுந்தெடுக்கும் பெண்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கூட இந்த ஆடையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்கள் ஷூ கால்களுக்கு பாதணிகளை போட்டு மலைகளுக்கு வேலைக்கு சென்றார்கள் என்றால் இந்த குலவி தாக்கத்தில் இருந்தும் இந்த அட்டை கடி போன்ற விஷ பாம்புகளின் தாக்கங்களில் இருந்தும் அவர்களுக்கு சிறந்த ஒரு பாதுகாப்பை இந்த ஆடை மாற்றத்தின் மூலமாக வழங்கலாம். ஆனால் அநேகமான தோட்டங்களிலே மருந்து அடிப்பவர்களுக்கு இவ்வாறான ஜாக்கெட் இது போன்ற பாதுகாப்பான சில வேலைகளை செய்து இருக்கின்றார்கள், இல்லை என்று கூற முடியவில்லை. ஆனாலும் ஒட்டுமொத்தமான அனைத்து தொழிலாளர்களுக்குமே இது போன்றதான ஒரு பாதுகாப்பை செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கின்றது. இது வந்து சாதாரணமாக நாங்கள் வேலைக்கு போகும் பொழுது அணிந்து கொண்டு போகலாம். அணிந்து கொண்டு போன பிறகு குலவிகள் எம்மை தாக்க வரும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் ஃபுல்லாக இந்த ஜிப்பை போட்டுவிட்டு இந்த தலையில் இருக்கக்கூடிய இந்த தொப்பியை போட்டு இந்த இடத்திலே இருக்கின்ற இந்த ஜிப்பையும் இந்த இடத்திலே இருக்கின்ற இந்த ஜிப்பையும் இழுத்துவிட்டு இந்த இடத்திலே ஒரு ஸ்டிச் இருக்கின்றது, இதை ஒட்டிவிட்டு நாங்கள் உண்மையிலேயே இந்த கையை இழுத்து இந்த பாக்கெட் உள்ளுக்கு வைத்து கொண்டோமாக இருந்தால் குலவிகள் எம்மை கொட்டுவதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளலாம். இது ஒரு இலகுவான காரியம். மிக சீக்கிரத்திலே எந்த ஒரு தாயாரும் எந்த ஒரு தொழிலாளியும் இதை செய்து தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவ்வாறு தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. முகத்தை குலவிகள் தாக்காமல் இருப்பதற்கு தான் இந்த செலோஃபின் இந்த விடயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல ஸ்டிச் இருக்கின்றது, அதை நாங்கள் போட்டு ஒட்டிக்கொள்ளலாம். ஒட்டிக்கொண்டால் எமக்கு குலவிகள் தாக்காது எம்மை. நிச்சயமாக ஆடையின் ஊடாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது அவர்களின் மனநிலை ஊடாகன ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும். உண்மையில் மலையக மக்களினுடைய இந்த அவல நிலை நீங்கள் குறிப்பிட்டால் போல அந்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீர்கள். அதில் ஒரு விடயம், அதாவது இந்த பெண்கள் தான் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார்கள் தோட்ட தொழிலாளர்களாக. அவர்களுக்கு அந்த மலைகளில் அந்த கொழுந்து பறிக்கும் பொழுது கூட ஒரு அத்தியாவசிய தேவைக்கு, பெண்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றது, உடல் ரீதியான தேவைகள், அதனை பூர்த்தி செய்வதற்கு கூட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்தால் போல் இல்லை. அதற்கு அப்பால் மலசல கூட வசதி கூட இல்லை. இது தொடர்பான விடயங்களை நீங்கள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக கூறியிருக்கின்றீர்களா, அல்லது அது சார்ந்த ஏதேனும் முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கின்றீர்களா? ஆம், உண்மையிலேயே நான் இவ்வாறான விடயங்களில் இருக்கும் பொழுது எனது மனைவி சந்திரலேகா கிங்ஸ்லி, அவர் முன்னாள் அரசினர் ஆசிரியர் கலாசாலையின் பீடாதிபதியாக இருந்தார். இப்பொழுது அவர் ஹட்டன் கல்வி வலயத்திலே இருக்கின்றார். அவருக்கான பதவிகளோ பதவி உயர்வுகளோ வழங்கப்படவில்லை, அது ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் மிக முக்கியமாக பல ஆவண திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றார். ஒரு தோட்ட தொழிலாளி பெண்ணின் தேயிலை தோட்டத்திலிருந்து வேலை விட்டு வந்த பிறகு அவர் வீட்டிலே எவ்வளவு வேலை செய்கின்றார் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்தார், வள்ளியம்மா என்ற ஒரு திரைப்படம். அதே நேரம் ஒரு நகர் சுத்திகரிப்பு தொழிலாளி மல்லிகா, அவர் காலையிலிருந்து எவ்வளவு வேலை செய்கிறார், ஆணுக்கு நிகராக எவ்வளவு வேலை செய்கின்றார் என்ற ஒரு திரைப்படத்தையும் தயாரித்திருந்தார். இவர் இந்த பெண்கள், மலையகத்தில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர் பெண்கள் அவர்கள் வேலை செய்யும் இடங்களிலே எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை ஆய்வு ரீதியாக தேடி அதை அவர் சர்வதேச ரீதியாக அது தொடர்பாக பேசி அவற்றை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அவர் மாத்திரமல்ல, இன்னும் பலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களிலே அல்லது பலர் அவர்களுடைய PhD-களுக்கான ஆய்வுகளுக்காக இதை செய்கின்றார்கள். ஆனால் அதை தொடர்ந்து இந்த மக்களுக்காக உண்மையான ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று செய்தவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர் இது தொடர்பாக இவர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை வழங்க வேண்டும் என்ற
எண்ணத்தோடு இந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் எனது மனைவியும் ஒரு தோட்ட தொழிலாளி குடும்பத்தில் பரம்பரையில் இருந்து வந்தவர். அவருக்கும் கூட மனிதநேயமான ஒரு சிந்தனை, இந்த மக்களை நாங்கள் இவ்வாறு விட்டுவிட்டு மரணித்து விடக்கூடாது, நாங்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த மக்களுக்கு, இந்த பெண்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும், இவர்களுடைய எதிர்காலத்திற்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு வித்தை இட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் அதை செய்து கொண்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த ஆடையில் இருக்கக்கூடிய மற்றொரு ஆடைத்தான் இந்த ரப்பர் ரவுண்ட். சாதாரணமாக எமது மக்கள் சாக்கு அல்லது படங்கு, யூரியா பேக் என்பவற்றை தான் இடுப்பிற்கு கட்டி போவார்கள். ஏனென்றால் அந்த தேயிலையில் இருக்கக்கூடிய அந்த வாதுகள் உடலிலே காயங்களை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று. ஆகவே அதற்கும் கூட நாங்கள் இந்த குளவி கொட்டாத ஒரு ஆடையை, இந்த துணியையிலேயே நாங்கள் அதற்கும் ஒரு ஆடையை தயாரித்து இதோடு சேர்த்து வழங்குகிறோம். ஆகவே இந்த, ஏனென்றால் வயது போன தாய்மார்கள் இந்த பாட்டம் ஜீன்ஸ் இவற்றை அணிய மாட்டார்கள், அவர்களுக்காக விசேடமாக இந்த ஆடையை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஆடை ஒரு சிறந்த ஆடையாக இருக்கின்றது. இந்த ஆடையை மக்கள் மத்தியிற்கு கொண்டு செல்வதற்கு இளைஞர்கள், உண்மையிலேயே சமூக செயற்பாட்டாளர்கள், அரச சார்பற்ற நிறுவனங்கள் அனைவருமே முன்வர வேண்டியது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. 1977 பிறகு இலங்கையிலே அதிகமான அரச சார்பற்ற நிறுவனங்கள் கோடி கோடியான பணத்தை மலையக மக்களுக்காகவும் மலையக பெண்களின் சுகாதாரத்திற்காகவும் வாங்கியிருக்கின்றார்கள். இவற்றை ஒழுங்காக ஒரு கணக்காய்வு செய்து பார்த்தால் எத்தனை கோடி ரூபாய் பணம் வாங்கியிருப்பார்கள் என்று தெரியாது. ஆனால் அவற்றிற்கான அவுட்புட் என்னது, அதன் விளைவு என்ன என்று எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. நாங்கள் ஒரு RDA ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு பணம் வருகின்றது. அந்த பணத்திலே என்ன வேலை இருக்கின்றார்கள் என்பதை மிக இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். எத்தனை பீப்பாய் கோலாஸ் வந்தது, எத்தனை பீப்பாய் தார் வந்தது, எவ்வளவு மணல் வந்தது, எவ்வளவு மக்களை வேலைக்கிட்டோம், அவர்களுடைய சம்பளம் என்ன, அந்த சம்பளத்தை பிரித்து, அந்த செலவை பிரித்து நீளம் அகலம் பார்த்தால் ரோடு வந்திருக்க வேண்டும். அந்த ரோடு இத்தனை வருட காலமாக, இத்தனை மாத காலங்களாக உடையாமல் நொறுங்காமல் சீராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கணக்காய்வை எங்களால் பார்க்கலாம். ஆனால் மக்களின் சேவைக்காக வந்த அரச சார்பற்ற நிறுவனங்களுக்கு வந்த பணத்தில் என்ன நடந்தது என்பதை நீல அகலம் பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இது தொடர்பாக அவர்களுக்கும் கூட நான் விரலை நீட்டி கூறுகின்றேன், நீங்களும் கூட இந்த மக்களின், பெண்களின் உண்மையான விடிவுக்காக, உண்மையாக அவர்களின் உயிரை பாதுகாப்பதற்காக நிறைய வேலைகளை செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கும் இருக்கின்றது என்று நான் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நிஜமாக கிங்ஸ்லி, இதே சந்தர்ப்பத்தில் அந்த ஆடை தொடர்பான ஒரு கேள்வி என்னிடம் உள்ளது. அந்த ஆடை குறிப்பாக மலையக மக்கள் 8 மணித்தியாலத்துக்கு மேற்பட்ட நிலையில் அவர்களினுடைய வேலை நேரம் காணப்படுகின்றது. காலையிலிருந்து இந்த ஆடையை அணிந்து மாலை வரைக்கும் அவர்கள் அணிந்திருப்பார்கள். அவ்வாறு அணிந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாக வேறு ஏதேனும், அதாவது பக்க விளைவுகள், ஏதேனும் விளைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா, அல்லது அது தொடர்பாக சுகாதார நிபுணர்களினும் ஆலோசனைகள் பெற்றிருக்கின்றீர்களா? ஆம், உண்மையிலேயே இந்த ஆடையை அவர்கள் 24 மணித்தியாலமும் அணிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த நாளும் அணிய வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்கள் எந்த மலையில், எந்தெந்த பிரதேசங்களிலே மரங்களுக்கு மேலே குளவிகள் கூடுகள் கட்டியிருக்கின்றதோ, எங்கே குளவிகள் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு மாத்திரம் இந்த ஆடையை அணிந்து சென்றால் போதும். ஏனென்றால் இது உண்மையிலேயே வெப்பமான நேரத்திலே அணிவது சற்று கஷ்டமான ஒரு விடயம் தான். ஆனாலும் கூட மலையகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் சாரி உடுத்தி, ஒரு ஷர்ட் போட்டு, ஷர்ட்டுக்கு அதுக்கு பிறகு ஜாக்கெட்டோ ஸ்வெட்டரோ போட்டு அப்படித்தான் செல்கின்றார்கள். ஆகவே அவ்வாறான விடயங்களோடு இணைந்து பார்க்கும் பொழுது இந்த ஜாக்கெட்டை அணிந்து செல்வது அவ்வளோ ஒரு கஷ்டமான விடயமாக இருக்காது. இருந்த போதிலும் கூட இது அந்த குளவிகள் கதண்டுகள் வாழும் அந்த பிரதேசங்களுக்கு போகும் பொழுது இதை அணிந்து செல்வாராக இருந்தால் இது ஒரு பாதுகாப்பான விடயமாக இருக்கும். மற்றது நுவரெலியா பிரதேசத்திலே, ஹட்டன் போன்ற பிரதேசத்திலே அநேகமாக மக்கள் ஜெர்சியோ ஜாக்கெட்டோ முழு நேரமும் போட்டுக்கொண்டிருக்கும் ஒரு பழக்கம் இருக்கின்றது. ஆகவே இது ஒரு கட்டாயம், இதை அணிந்திருந்தால் எந்த விதமான சுகாதாரமான பிரச்சனைகளும் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. அடுத்து இந்த சூரிய வெப்பம் அதிகமான நேரத்தில் கூட எமது தோல் சருமத்தை பாதுகாப்பதற்காக இந்த ஜக்கட்டையோ இதையோ அணிந்திருக்கலாம். அடுத்து அவர்கள் வேலைக்கு போகும்பொழுது கட்டாயம் இந்த படங்கு அல்லது சாக்கு, யூரியா பேக், உரம் கட்டி கொண்டு வரும் பேக் இவற்றை அணிந்து செல்வார்கள். இவற்றை அணியும் பொழுது இருக்கக்கூடிய எஃபெக்டை விட மிக குறைந்த அளவு எஃபெக்ட் தான் இந்த ஆடையை அணியும் பொழுது வந்து கொண்டிருக்கும்.
ஆகவே இந்த ஆடையின் மூலம் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வராது. நிச்சயமாக கிங்ஸ்லே, இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த ஆடை தொடர்பான ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். நிச்சயமாக இந்த ஆடை தொடர்பான சுகாதார ஆலோசனைகளை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களா? ஆம், உண்மையிலே நான் பெற்றிருக்கின்றேன். விசேடமாக இந்த ஆடையை நாங்கள் அறிமுகப்படுத்தும் பொழுதே ஒரு தோட்ட தொழிலாளி பெண்ணை, ஒரு கஸ்டமரை அழைத்து சென்று அவருக்கு இந்த ஆடையை அணிய வைத்து அவர்களை இது அணிந்து கொண்டு சற்று வேலை செய்ய வைத்து அதற்கு பிறகுதான் நாங்கள் இதை ஊடகங்களூடாக அறிமுகப்படுத்தினோம். ஆகவே இதிலே ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஃபர்ஸ்ட். எமது மலையகத்தில் இருக்கட்டும், இலங்கையிலா இருக்கட்டும், அபிவிருத்தி வேலைகள் அரசியல்வாதிகளின் சிந்தனையில் இருந்து வருவதாகத்தான் இருக்குமே ஒழிய மக்களிடம் இருந்து அரசியல்வாதிகளுக்கு சென்றதாக இல்லை. ஆனால் இந்த ஆடை தொடர்பாக நாங்கள் தோட்ட தொழிலாளி ஒரு குலவியால் கொத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அழைத்து சென்று அவருக்கு இந்த ஆடையை அணிவித்து அவரிடம் இருந்து இது தொடர்பான விமர்சனங்களை ஏற்று அவ்வாறு தயாரிக்கப்பட்ட ஒரு ஆடைத்தான் இது. ஆகவே மக்களின் சிந்தனையும் மக்களின் எண்ணமும் தான் எங்களுக்கு முக்கியமே ஒழிய மற்ற வேனை அதிகாரிகளின் எந்த விடயங்களும் முக்கியமல்ல. ஆனால் இந்த விடயம் தொடர்பாக பல வைத்திய அதிகாரிகள் எங்களை வாழ்த்தியிருக்கின்றார்கள், புகழ்ந்திருக்கின்றார்கள், போற்றியிருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு சாதாரணமாக இந்த துணி சாதாரணமாகவே ஒரு சில கம்பெனிகள் இந்த பைக் ஓடுபவர்களுக்கு ஜக்கட் தைக்கும் ஒரு துணி, விசேடமான கம்பெனிகள் தைக்கும் ஒரு துணியாக இருக்கின்றபடியினால் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இல்லை என்று நான் உறுதியாக கூறுகின்றேன். நிச்சயமாக கிங்ஸ்லி, நீங்கள் குறிப்பிட்டதை போல இந்த ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. மலையக மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர்களினுடைய உயிரை காப்பாற்றும் அளவுக்கு அந்த ஒரு விடயம் ஒரு துணையாக அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்று நினைக்கின்றேன். இதற்கு அப்பால் ஒரு கேள்வி, இந்த ஒரு செயற்திட்டத்தை நீங்கள் செய்யும் பொழுது மிக முக்கியமாக மலையகத்தில் ஏதேனும் புதிதாக ஒரு செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டாலே தொழிற்சங்கங்களினுடைய விமர்சனங்கள் அல்லது அவர்களினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வித்தியாசமானதாக இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது விமர்சனங்கள் அல்லது எதிர்ப்புகள் வந்ததா? நிச்சயமாக எனக்கு பல விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்தது. மிக முக்கியமாக அந்த பெண்மணி, டெய்லர் பெண்மணி கொண்டு போய் அந்த தொழிற்சங்க தலைவரிடம் கொடுத்த நேரம் அவர்கள் தான் இதை செய்வதாக ஒரு விடயத்தை காட்டினார்கள். அதற்கு பிறகு நான் இது தொடர்பாக அவர்களோடு போய் கதைக்கும் பொழுது அங்கிருந்த அதிகாரிகள் என்னோடு மிக முரணாக கதைத்தார்கள். கதைத்து அவர்கள் அதை செய்ய போகின்றோம் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் அதிலே ஒரு சில நல்ல அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். இது உங்களுடைய உழைப்பு கிங்ஸ்லி, இது உங்களுக்கு தான் இது தொடர்பான பேட்டர்ன்ஷிப் வர வேண்டும் என்று. அடுத்து வந்து இந்த சூழல் அமைச்சு என்வயர்மெண்ட் மினிஸ்ட்ரி அவர்கள் ஜனாதிபதி விருதுக்காக ஒரு போட்டிக்கு கால் பண்ணியிருந்தார்கள். அதற்கு நான் இந்த ஆடையை அனுப்பினேன். அது கொரோனா காலத்திலே தான் அந்த போட்டி கால் பண்ணியிருந்தார்கள். அவர்களை எனக்கு இதுக்காக ஒரு விருதுக்காக செலக்ட் பண்ணியிருந்தார்கள். ஆனால் இன்னும் அந்த விருது கொடுக்கும் நிகழ்வு நடைபெறவில்லை. அதை கூட நான் பெருமையாகத்தான் நினைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, எனது நண்பர்கள், தோழர்கள், பல முற்போக்கு அரசியல் சக்திகள் என்னை வாழ்த்தி இதை செய்வதற்கு அவர்களுடைய உதவியை வழங்கினார்கள். அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக மலையகத்திலே என்றுமே ஒரு பழக்கம் இருக்கின்றது. குறிப்பிட்ட சில தொழிற்சங்கங்களை அல்லது அதில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம்தான் மலையக மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், வேறு யாருமே எதையுமே செய்யக்கூடாது. அந்த மனோநிலையிலே எனக்கு எதிரான பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மிக விசேடமாக எனது தொழில் ரீதியாக நான் பல முறை பாதிக்கப்பட்டிருக்கின்றேன், பாதிப்படைந்திருக்கின்றேன். எனக்கு வர வேண்டிய பதவி உயர்வுகளை கூட வழங்காமல் பலர் தடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதெல்லாம் பதவிகளை பார்த்து கொண்டோ யாருடைய காலடியிலேயுமே போய் கிடந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மலையகத்தில் பிறந்த நான், மலையக மக்களின் பரம்பரையில் வந்த நான் மலையக மக்களுக்கு எதை செய்வதற்கும் அஞ்ச மாட்டேன் என்பது தான் இதிலே உண்மையாக கூற வேண்டும். என்னோடு இருப்பவர்கள் கூட யாருமே எதற்குமே அஞ்சியவர்கள் அல்ல. அவர்களுடைய கடமையை லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக செய்து கொண்டிருப்பவர்கள். ஆகவே லஞ்சம் வாங்காத நாங்கள் பலருக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த லஞ்ச ஊழல் தொடர்பில் மலையகத்தில் மாத்திரமல்ல முழு இலங்கையிலும் பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. நிச்சயமாக லஞ்சம் வாங்காதவர்கள் லஞ்சம் வாங்குபவர்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாகத்தான் காணப்படும். அது நடைமுறையில் சாத்தியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் சரி, எமது மலையக மக்கள், எமது மலையக சொந்தங்களுக்கு இவ்வாறான பல விடயங்களை அறிமுகப்படுத்துவதில் நேருக்கு நேர் நிகழ்ச்சி
தவறாமல் பல விடயங்களை வெளிக்கொண்டு வரும் என்பதில் எவ்வித மாற்றுக்கருத்தும் இல்லை. உங்களினுடைய இந்த ஒரு நடவடிக்கை, இந்த ஒரு செயற்பாடு மிக முக்கியமாக அவர்களினுடைய உயிரை பாதுகாக்கும் அளவுக்கு பல ஒரு ஒரு பாரிய ஒரு விடயமாக, பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. நிச்சயமாக உங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் மிக சிறப்பானதாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியில் எமக்காக நேரத்தை ஒதுக்கி கலையகத்துக்கு வந்து நிகழ்ச்சியை வழங்கி வைக்க மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கும் மலையக மக்களுக்கு எதையாவது செய்யும் பொழுது உண்மையாக எதை செய்ய வேண்டும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒருவனுக்கு ஒரு மீனை பசிக்காக கொடுப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்று சீன பழமொழி ஒன்று இருக்கின்றது. அந்த விடயத்தை தான் நாங்கள் மலையக மக்களுக்கு செய்ய வேண்டும். மக்களின் உரிமைக்காக, அவர்களின் உயிர் வாழும் உரிமைக்காக எதையாவது செய்ய வேண்டும். அந்த செயற்பாட்டிற்கு உங்களுடைய தொலைக்காட்சியையும் நீங்களும் மிக மும்முரமாக எனக்கு வழங்கும் ஒத்துழைப்புக்கு இரு கரம் கூப்பி நன்றி செலுத்தி இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்.